விசிஷ்ட மகா கணபதி நமக்கு ஸ்ரீ வேலபதி சீகை பண்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுமம் ஜெயக்குமார். ஸ்ரீசுமம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மேசராசி மே மாத பலா பலன்கள். நிறைய சுபிட்சு பலன்கள்லாம் இருக்கு, ஒவ்வொன்றா பாருங்க. இது பெரியவங்க முதல் சிறியவர் வரைக்கும் நான் இந்த பலன் எழுதியிருக்கேன். சரி, மேசராசி சொல்லும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த ராசிகள் ஒன்று மேசராசி. ஏன்னா இது ராஜ கிரகத்தில் இதுவும் ஒன்று செவ்வாய். பொதுவாக உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு, ராகு, சூரியன், புதன் புதன் பரிவர்த்தனை அடையுது. இப்போ நாலு கிரகங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதம் மேஜரான ஈவெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உங்களுக்கு சரியாக பொருந்தும் உரிமையாக. ஏன்னா ராகு மட்டும் இல்லைன்னா எல்லாமே குயிக்காக உடனே நடந்திருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே நடக்கும். இந்த வீட்டை சனி வேற பார்க்குது, அதனால தான் ஸ்லோ அப்படின்னு சொன்னேன். சரி, திருமண கால விஷயங்கள், திருமண சுபகாரியங்கள் எப்படின்னு அனைத்திலும் வெற்றி தகவல்கள் வரும். அதாவது திருமணம், திருமணம் சம்பந்தப்பட்டது கைகூடி வரும்னே சொல்லலாம். கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும். கொஞ்சம் ரொம்ப வருடமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் வருஷமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது, இருந்தும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க, தொழில் ரீதியாக பிரிஞ்சிருந்தோம், பல கேஸ் இருக்கு. அத்தனை விஷயங்களும் முடிவுக்கு வரக்கூடியது இந்த கூட்டாளி கூட்டு தொழிலில் அமைய வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு வருடம் அமைச்சுக்கலாம், ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இந்த வருடம் அந்த மாதிரி கூட்டு சம்பந்தப்பட்டது ஆதாயம் உண்டு. கமிஷன் மூலம் ஆதாயம், கமிஷன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பணம், பொருளாதாரம், எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த மாதிரி வரும். இதில் நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும், கமிஷன் வகையில் வரகின்ற ரசீட்டு நடத்துறது இஎம்ஐ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆதாயம் உண்டு, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி காட்டுது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம், பொதுவாகவே போன வருடம்லாம் சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருந்தது, தண்ணி மாறி காசு கரைஞ்சதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் மாறும். சரி, இந்த இடத்துல ஒரே ஒரு பொது சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு நான் கம்மி பண்ணுறேன். இந்த மாதத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். அதாவது உலகில் சம்மந்தப்பட்டதில் இடியுடன் கூடிய மழை அபிவிருதமாக இருக்கும் போது அரசியலில் மிக மிக திருப்பங்கள் நடக்க போகுது இந்த மே மாதத்தில். சரி, நம்ம மேசராசி பலன் பார்ப்போம். மே மாத பலனில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறாங்க, பொதுவாக புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. அவங்க மூலம் ஆதாயம், புதுசாக வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு போக போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு முடிவு வராமல் இருந்த கேஸு, பூர்வீக சம்மந்தப்பட்டது, இலுபரில் இருந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டன. இந்த காலத்தில் ப்ராசஸ் பண்ணலாம், சார் என்னாச்சு ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது என்னங்க, ஒரு லாயர்கிட்ட கேட்குறது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடாதவங்க இந்த டைம் போய் போகிறவங்க உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். ஜாபில் தான் கவனம் சொல்லணும், ஏன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டது மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் மாறுறது இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது, அதை ஆதாயமாக சாதகமாக பயன்படுத்திக்கணும். மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அரசு அரசியல் வேலைக்கு போகிறவங்க அனைவரும் மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க எடுக்கின்ற முடிவு திடீர்னு ஏதோ ஒன்று ப்ராஜெக்ட் மாற்றி போட்டாங்க அப்படி சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு திடீர்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம். சரி, வேலைக்கு போகிறவங்க சொல்லியாச்சு, தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல அனுகூலமானது. தானாகவே கிளைண்ட் போடுறதுன்றவங்க கஸ்டமர் வருவாங்க, புகழ் பெறும் ஒரு பிராண்டு என்பதுனா நல்லவர், ஒரு பிராண்டு செட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னொன்று சொல்லுவோம், சார் இடம் கட்டுறது வீடு கட்டுறது பற்றிலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மேசராசியில் கமெண்ட்ஸில், அப்படி தான் வந்துட்டுருக்கு. சரி, இடித்து அதாவது ஆல்ரெடி இருக்குது சார், கொஞ்சம் இடித்து ஆல்டர் பண்ணலாமா பண்ணலாம். அப்புறம் வண்டி இருக்குது சார், வண்டி சர்வீஸ் பார்த்து வைக்கிறதுக்கு சரியான காலம் வேணும், புது வண்டி வாங்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு காலம் வரும் நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும், கணபதி வழிபாடு, அதாவது விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள். அது ஏழில் இருக்கும்போது அது ராஜ கணபதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும், ஒரு வெற்றி. அப்புறம் காதல், காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இந்த நேரத்தில் பார்த்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் கைமாறி போகும், அதனால் டிசிஷன் கரெக்டாக எடுக்கணும். இல்லை ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நண்பர்கள் ஒரு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கணும், இந்த மாதிரி வருது என்ன பண்ணிக்கலாம்னு. சரி, அரசாங்க துறையில் இருக்கிறவங்க கவனம் தேவை, ஏன்னா அஞ்சாம் அதிபதி சூரியன் ராகுவோட தொடர்புபட்டு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் என்னென்னா ஒரு மாற்றம், நானே சொன்னேன் பொலிட்டிக்கலில் நிறைய மாற்றம் ஏற்படுது, அதனால இருந்தாலும் அரசு சார்ந்தவங்க பொதுவாகவே கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசியான எண் இந்த மாதத்தில் 1, 6, 8 பாதகத்தில் இருந்தாலும் உறவுகளுக்கு பாதிக்கும், உங்களுக்கு நல்லது கொடுத்துரும். 1, 6, 8 உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு முக்கிய நிகழ்வு எடுத்துக்கிறது இதெல்லாம் பாருங்க, சனி பெருக்கு தான், அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்ருக்கேன். சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்ருக்கேன். ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட இந்த மே மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன். ஜோதிட அடிப்படை வகுப்பு தினாடி சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் இது மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். வேற சந்தேகம் தான் காண்டாக்ட் பண்ணிட்டேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.